உலக தமிழ் நண்பர்களுக்கு வணக்கம். தினம் ஒரு கதை பகுதியில் இன்றைக்கி நாம் பார்க்க போகிற கதையோட தலைப்பு கம்பராமாயணம் பகுதி 19. போன பகுதியில் அனுமன் சீதையை இலங்கையில் பார்த்ததாக ராமன் கிட்ட சொன்ன உடனே ராமன் தன்னுடைய படைகளை எல்லாம் திரட்டி கொண்டு வானர படைகளை திரட்டி கொண்டு இலங்கைக்கு போக புறப்பட்டுட்டாங்க. அந்த கடற்கரை வந்து அடையிற வரைக்கும் பார்த்தோம். அதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். கடற்கரையை வந்து அடைந்த ராமனுடைய படைகள் அனைத்தும் கடலை வந்து எப்படி கடந்து போகிறது அப்படின்னு யோசிச்சுட்டு அந்த கடல் கரையிலேயே முகாமிட்டிருக்காங்க. இதை கடலோட அந்த பகுதியில் இருக்க ராவணனுடைய ஆட்கள் எல்லாம் பார்த்துட்டு ராவணனுடைய அரண்மனைக்கு போய் சொல்கிறாங்க, மன்னா இந்த மாதிரி கடரோட அந்த பகுதியில் ராமன் தலைமை தாங்கி வானர கூட்டங்களோட படையெடுத்து வந்துட்டு இருக்காரு, கடற்கரையோட அந்த பகுதியில் இருக்காங்க, அதை பார்த்தாலே அந்த கூட்டத்தெல்லாம் பார்த்தாலே இன்னொரு கடல் மாதிரி தெரியுது, அவ்வளோ படை வீரர்கள் அங்கே இருக்காங்க, வானர கூட்டம் இருக்குது, இப்போ நமக்கு போர் தொடுக்கக்கூடிய நிலை வந்திருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அப்போ ராவணன் தன்னுடைய அமைச்சரவையில் போருக்கான நடவடிக்கையெல்லாம் எடுக்க சொல்லி பேசிக்கிட்டு இருக்காங்க. அந்த நேரம் ராவணனுடைய தம்பி விபீஷணன் எழுந்திருச்சு, இப்பொழுதைக்கு இந்த போர் வந்து தேவை கிடையாது, ராமனுடைய வலிமை தெரியாமல் நீங்கள் பேசிகிட்ருக்கீங்க, அனுமன் இலங்கைக்கு வந்துட்டு போனதுக்கே இலங்கை வந்து தீக்கு இரையாயிடுச்சு, அதிகப்படியான சேதாரங்கள்லாம் ஆயிடுச்சு, அதனால் இந்த போர் வேண்டாம், சீதையை வந்து திரும்பவும் ராமன் கிட்ட ஒப்படைச்சி ராமனுடைய நட்பை தேடிக்கங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இதை கேட்ட ராவணனுக்கு பயங்கர கோபம் வந்துடுச்சு, என்ன சொல்லிகிட்ருக்க நீனு, போர் தொடுத்தாக்கா போரை வந்து எதிர்கொள்ளக்கூடியது தான் நம்மளுடைய வலிமையை காமிக்கிறதுக்கு ஒரு வழியாக இருக்கும், போருக்கு பயந்து சீதையை கொண்டு போய் திரும்ப ஒப்படைக்க சொல்கிறதெல்லாம் நடக்காத விஷயம், இந்த மாதிரி ராமனுக்கு சப்போர்ட் பண்ணி பேசிட்டு இருந்தினா என்னுடைய மாளிகையிலேருந்து நீ வெளியில் போயிடு அப்படின்னு சொல்லி விபீஷணனை வந்து மாளிகையிலேருந்து வெளியில் அனுப்பிடுறாரு ராவணன். இதனால் விபீஷணனும் ராவணனுடைய அரண்மனையிலேருந்து வெளியில் வந்துடுறாரு. ராவணன் போருக்கான எல்லா வேலையும் தயாராக இருக்கணும் அப்படின்னு தன்னுடைய படை தளபதிகளுக்கு கட்டளை இட்டுறாரு. இது பிடிக்காத விபீஷணன், நாம் வந்து இனிமே ராவணன் கூட இருக்கிறது சரியில்லை, ராமன் கிட்டேயே போயிடலாம், போய் அங்கேயே நம்ம அடைக்கலமாக இருந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ராமனை தேடி வராரு. ராமனை தேடி வரும்பொழுது சுக்ரீவன் தான் முதல்ல கடல் வழியாக வரும்பொழுது பார்க்குறாரு. பார்த்ததும் போய் ராமன் கிட்ட வந்து சொல்கிறாரு, ராவணனுடைய தம்பி விபீஷணன் ஒருத்தவன் வந்து நம்மக்கிட்ட அடைக்கலமாக வர்றதுக்காக வந்திருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு ராமனுடனே விபீஷணனா நம்ம வந்து விபீஷணனை பார்க்கலாம் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ சுக்ரீவன் என்ன சொல்கிறாருன்னா, ராவணன் வந்து பல சித்துக்கலை வேலையெல்லாம் செய்யக்கூடியவன், அவனுடைய ஆட்கள் யாரையும் நம்ம பக்கம் நாம் வச்சுக்கக்கூடாது, அதனால் விபீஷணன் கூட நாம் பார்க்குறதோ பேசுகிறதோ வேண்டாம், நட்பு கொள்ள வேண்டாம். சொல்றாங்க ராமன் என்ன சொல்றாருன்னா, அவன் நல்லவனோ கெட்டவனோ அடைக்கலம் நம்ம கிட்ட வந்துட்டும் பொழுது நாம் அடைக்கலம் கொடுக்கறது தான் நம்ம கழகு, விபீஷணன் கூப்பிட்டு வாங்க, அவன் கூட நாம் நட்பு கொள்ளலாம் அப்படின்னு சொல்றாங்க. சுக்ரீவனுக்கு ராமன் சொன்னதை கேட்டு ஒரே ஆச்சரியம், உடனே விபீஷணனை கூப்பிட்டு வராங்க, விபீஷணனும் ராமனும் நட்பு கொள்றாங்க. அப்ப ராமர் என்ன சொல்றாருன்னா, உன்னுடைய நட்பை நான் ஏற்றுக்கிறேன், இனி இலங்கைக்கு அரசன் நீ தான், இலங்கையோட மணிமுடிய உனக்கு தான் சூட்டுவேன் அப்படின்னு வாக்குறுதியும் கொடுக்குறாரு. இப்போ இந்த கடலை வந்து எப்படி கடந்து இலங்கைக்கு போகிறது அப்படின்னு யோசிக்கிறாங்க. அப்போ இந்த கடலை கடக்கிறதுக்கு அணை கட்டிடலாம் அப்படின்னு முடிவு பண்ணி கடலில் இருக்கக்கூடிய அரசர்கிட்ட முதல்ல நாம் சம்மதம் வாங்கலாம், சம்மதம் வாங்கி அணையை கட்டுறதுக்கான பணிகள் எல்லாம் செய்யலாம்
அப்படின்னு சொல்லிட்டு கடலோட அரசனுக்கு ராமன் வந்து பூஜை செய்கிறாரு. ஆனால் அந்த கடல் அரசன் வெளியிலேயே வரல. ராமர் ரொம்ப சோர்ந்து போயிடுறாரு. இப்படி இடையூறாக வருதே, எப்படி நாம் இலங்கைக்கு போய் சீதையை கொண்டு வர்றது அப்படின்னு சொல்லிட்டு. வெகு நேரத்துக்கு அப்புறம் வெளியில் வந்த கடல் அரசன் தன்னுடைய மீது பாலம் கட்டுறதுக்கு சம்மதிச்சிடுறாரு. அந்த பாலத்தை நான் தாங்கிக்கிறேன், நீங்கள் வந்து பாலம் கட்டி கடலை வந்து கடந்து போங்க அப்படின்னு சொல்கிறாரு. உடனே அந்த வானர கூட்டம் எல்லாம் சேர்ந்து மகேந்திர மலையிலேருந்து பெரிய பெரிய பாறைகளெல்லாம் எடுத்து பெரிய பெரிய மரங்களெல்லாம் வேரோடு பிடுங்கி அங்கே பாலத்தை கட்டுற பணியில் ஈடுபடுறாங்க. பாலத்தை நல்லபடியாக கட்டி முடிச்சிடுறாங்க. பாலத்தின் வழியாக இலங்கையை அடைஞ்சிடுறாங்க. இலங்கையில் இந்த கடலோட அந்த பகுதியில் இலங்கையில் தங்கியிருக்காங்க. தங்கிட்டு ராவணனுக்கு தூதா யாரையாவது நாம் அனுப்பணும் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணுறாங்க. அப்போ யாரை வந்து தூதா அனுப்பலாம் அப்படிங்கும் பொழுது அங்கதன் வந்து நான் போய் ராவணன்கிட்ட தூதா போயிட்டு போர் செய்தியை சொல்லிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போகிறாரு. அங்கே போய் ராவணனுடைய அரண்மனையில் ராவணனை பார்த்து தான் வந்து வாலியோட மகன் அப்படின்னு சொல்லி அறிமுகப்படுத்திக்கிறாரு. ராவணன் உடனே நீ எதற்கு இங்கே வந்த அப்படின்னு கேட்குறாரு. அப்போ அங்கதன் என்ன சொல்கிறான் அப்படின்னா, உனக்கு ஒரு விஷயம் ஞாபகம் இருக்கா, நான் சின்ன குழந்தையாக இருந்தப்போ உன்னை எங்கள் அப்பா வந்து எனக்கு விளையாட்டு பொருளாக கொடுத்தாங்க, அதற்கு வந்து உனக்கு விஷயம் ஞாபகம் இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்குறான். இதை கேட்ட உடனே ராவணனுக்கு பயங்கர கோபம் வந்துடுது. அவனுடைய வீரத்துக்கு ஒரு அவமதியாதை மாதிரி அது தெரியுது. உடனே அங்கதன்கிட்ட பயங்கர கோவப்படுறான். நீங்கள்லாம் போர் புரியறதுக்கு தானே வந்தீங்க, உங்களை எல்லாரையும் நான் போர்க்களத்தில் வந்து சந்திக்கிறேன், போருக்கு நான் ரெடி, நாளைக்கு வாங்க போர் செய்யலாம் அப்படின்னு சொல்லி அனுப்பிடுறான். அங்கதன் அங்கே நடந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே வந்து ராமன் கிட்ட சொல்லி போருக்கு ரெடி ஆயிடுறாங்க. இப்போ இந்த ராவணன் போருக்கும் ஒரு பக்கம் ரெடி ஆகிட்டு இன்னொரு பக்கம் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, சீதையை போய் நாம் எப்படியாவது ஏமாற்றி திருமணத்துக்கு சம்மதிக்க வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு மந்திரவாதியை கூப்பிட்டுட்டு போய் அசோகவனத்துக்கு வெளியில் நிற்க வச்சிடுறாரு. நிற்க வச்சுட்டு அந்த மந்திரவாதி கையில் அவர் தன்னுடைய மாயாஜாலத்தால் உருவாக்கப்பட்ட ராமனுடைய ஒரு தலையை கொடுத்துட்றாரு. நான் கூப்பிடும் பொழுது ராமனுடைய இந்த தலையை நீ கொண்டு வரணும், இதை வந்து உண்மையான ராமனுடைய வெட்டுப்பட்ட தலை அப்படின்னு நாம் சீதைக்கிட்ட காமிக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இவர் மட்டும் அசோகவனத்துக்குள்ளே போகிறாரு. அசோகவனத்துக்குள்ளே போய் சீதைக்கிட்ட வந்து ராமன் வந்து என்னை எதிர்த்து போரிட்டாரு, அப்போ அவருடைய தலையை நான் வெட்டிட்டேன், அந்த தலையை நான் இப்போ கொண்டு வர சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தலையை இங்கே கொண்டு வாங்க அப்படின்னு கட்டளையிடுறாரு. அந்த மந்திரவாதியும் தலையே கொண்டு வராரு. ராமனுடைய தலையை போன்று இருக்கக்கூடிய மாயாஜாலம் பொருந்திய தலையை சீதை வந்து ராமனுடைய தலை அப்படின்னு நினச்சிக்கிட்டு அதை பார்த்தோடனே மயக்கமாகி கீழே விழுந்துடுறாங்க. அந்த நேரம் பார்த்து படை வீரர்கள் ஒருவன் வந்து போர் தொடங்கிடுச்சு, ராமன் வந்து முரசெல்லாம் அறிவிச்சிட்டாரு, நீங்கள் போருக்கு வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்க. மயக்கமான சீதை நினைவுக்கே வரலை. அதனால் ராவணனும் கிளம்பி போருக்கு போயிடுறாரு. ராவணன் போனதுக்கப்புறம் நினைவு திரும்பிய சீதை ரொம்ப அழறாங்க, ராமனுடைய தலை வெட்டுப்பட்டுடுச்சே அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ திருசடை வந்து சீதைக்கு ஆறுதல் சொல்கிறாங்க. உன்னுடைய கணவனான ராமனை யாராலையும் கொல்லவே முடியாது, நீ கவலைப்படாத, இப்போ தான் போர் நடந்துக்கிட்டு இருக்கு, முரசெல்லாம் அறிவிக்கிறாங்கல்ல, காதில் உனக்கு கேட்கலையா, நீ ஏன் ராமன் இறந்துட்டாருன்னு கவலைப்படுற, ராமன் இறந்துட்டார்னா எப்படி போர் நடக்கும் அப்படின்னு சொல்லி சீதைக்கு ஆறுதலாக பேசுகிறாங்க. ராமன் இறக்கலை, இது வந்து ராவணனுடைய மாயாஜாலங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த நேரம் சீதைக்கு ஒரு சில ஆறுதலாக மனசில் திருச்சடை இருக்காங்க. இதுக்கப்புறம் ராமன் போரில் வெற்றி அடைந்தாரா, எப்படி சீதையை காப்பாற்றினாங்கிறத நம்ம அடுத்த பகுதியில் பார்க்கலாம். நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. நன்றி.